ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தோன்னாக்கா பண்டைய தமிழகம் சொல்லி ஒரு டாபிக் நம்ம பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா அதோடய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் அடிச்சிடுங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்கு போயிடலாம். அதாவது இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் எதுன்னு பார்க்கும்போது கரப்பா மற்றும் மொகஞ்சதரோ. இந்த ரெண்டு நகரம் தான் வந்து பார்த்தோன்னாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு சிறந்த ஒரு வடிவமைப்பு கொடுக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுன்னு பார்க்கும்போது கரப்பா மற்றும் மொகஞ்சதரோ. ஓகே, அதே போல் தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் எதுன்னு பார்க்கும்போது பூம்புகார், மதுரை மற்றும் காஞ்சி. இந்த மூன்று நகரம் தான் வந்து பார்த்தோன்னாக்கா தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பூம்புகாரை பற்றி ஃபஸ்ட்டில் பார்ப்போம். பூம்புகார் சொல்லும்போது இது வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பழமையான நகரம். இங்கே வந்து பார்த்தோன்னாக்கா சிலப்பதிகார காப்பிய மாந்தர்களான அதாவது கோவலன் கண்ணகியும் பிறந்த ஊர் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த பூம்புகார் தான். ஓகே, அதே போல் இந்த பூம்புகாரை வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு சிறந்த துறைமுக நகரமாக விளங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து பார்த்தோன்னாக்கா அதாவது அண்டை நாடுகளில் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டது வந்து பார்த்தோன்னாக்கா இங்கு தான். அதனால தான் வந்து பார்த்தோன்னாக்கா இதை சிறந்ததொரு துறைமுக நகரம்னு சொல்கிறாங்க. இந்த துறைமுக நகரமானது எங்கே அமைந்திருக்குன்னு பார்க்கும்போது எந்த கடலில் அமைந்திருக்குன்னு பார்க்கும்போது வங்காள விரிவிட்ட கடலில் தான் வந்து பார்த்தோன்னாக்கா இது அமைந்திருக்கு. ஓகே, இப்போ வங்காள விரிவிட்ட கடல்னு சொல்லும்போது அது குறிப்பாக சொல்லணுன்னாக்கா அந்த காவேரி ஆறு வந்து பார்த்தோன்னாக்கா கடலில் கலக்குது இல்லையா அந்த பகுதியில் தான். அந்த பகுதியில் சொல்லணுன்னாக்கா அதாவது தற்போதைய மயிலாடுதுறைக்கு அருகில் தான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த பூம்புகார் வந்து பார்த்தோன்னாக்கா அமைந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம பூம்புகார் துறைமுகத்தை பற்றி பார்ப்போம். பூம்புகார் அதாவது பூம்புகார் வந்து பார்த்தோன்னாக்கா அதாவது பூம்புகார் நகருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா புகார் மற்றும் காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரில் வந்து பார்த்தோன்னாக்கா இது உண்டு. பூம்புகார்னு சொல்லலாம், புகார்னு சொல்லலாம், அல்லது காவேரி பூம்பட்டினம் இப்படின்னு சொல்லலாம். அது இந்த பேர்கள்லாம் பார்த்தோன்னாக்கா இந்த பூம்புகார் வந்து பார்த்தோன்னா உண்டு. அதே போல் சங்ககால சோழ அரசின் துறைமுகம் தான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த பூம்புகார். இந்த நகரத்தை வந்து பார்த்தோன்னாக்கா சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை மற்றும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை இந்த நூல்களில் வந்து பார்த்தோன்னாக்கா சில குறிப்புகள்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. திரும்பவும் பாருங்கள், அது சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை மற்றும் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகார மணிமேகலை இந்த நூல்களில் வந்து பார்த்தோன்னாக்கா சில குறிப்புகள்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ குறிப்பாக சொல்லணுனாக்கா அதாவது சிலப்பதிகாரம் வந்து பார்த்தோன்னா பூம்புகாரின் சிறப்பை கூறுதுன்னு சொல்கிறாங்க, சிறப்பை பேசுகிறது. இப்போ பூம்புகாரின் சிறப்பை கூறும் நூல் எதுன்னு கேட்டாக்கா நீங்கள் சிலப்பதிகாரம் தான் நீங்கள் ஆன்சராக டெக் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததை பார்ப்போம். இப்போ சிலப்பதிகாரத்தின் சிலப்பதிகார நாயகர் இருக்காங்க இல்லையா கண்ணகியின், அது கண்ணகியின் தந்தை பேர் வந்து பார்த்தோன்னாக்கா மாநாயக்கன். இப்போ மாநாயக்கன் சொன்னாக்கா அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தாக்கா பெருங்கடல் வணிகன் சொல்கிறாங்க. அதாவது மாநாயக்கன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தாக்கா பெருங்கடல் வணிகன் சொல்கிறாங்க, அதான் அதுக்குனுடைய பொருள். அதே போல் நாயகன் கோவலன் இருக்காங்க இல்லையா, அந்த கோவலின் தந்தையின் பேர் வந்து பார்த்தோன்னா மாசாத்துவன். ஓகே, இப்போ மாசாத்துவனுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தாக்கா அவர் வந்து பார்த்தோன்னா பெரு வணிகன் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தாக்கா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் ஈஸியாக கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. இப்போ பெரு வணிகன் யாருன்னு கேட்டாக்கா மாசாத்துவன். அதே போல் பெருங்கடல் வணிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் யாருக்கு போகுதுன்னு கேட்டாக்கா மாநாயக்கன். அதாவது கண்ணகியின் தந்தை பேர் மாநாயக்கன், அவருடைய மாநாயகன் சொன்னாக்கா அதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தாக்க பொருள் என்னென்னு பார்த்தாக்க பெருங்கடல் வணிகன் சொல்கிறாங்க. அதே போல் கோவலன் தந்தை பேர் வந்து பார்த்தோன்னா மாசாத்தவன். மாசாத்தவன்ற பேருக்கு என்ன பொருள்னு பார்த்தாக்கா பெருங்கடல் பெரும் வணிகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் வணிகர்கள் அதாவது வணிகர்கள் வந்து நிறைந்த பகுதி வந்து பார்த்தோன்னாக்கா இந்த பூம்புகார் என்பது தெளிவாகிறது. கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்து பார்த்தோன்னா தொடர் வணிகம் வந்து இங்கே மேற்கொண்டதன் காரணமாக வெளிநாட்டவர் குடியிருப்புகள்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே தோன்றிச்சின்னு சொல்கிறாங்க. அதாவது கிரேக்கம், ரோம் போன்ற நாடுகளைச் சேர்ந்த வணிகர்கள் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து இங்கே வணிகம் மேற்கொண்டதன் காரணமாக வெளிநாட்டவர் குடியிருப்புகள்லாம் பார்த்தோன்னாக்கா இங்கே தோன்றிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பல்வேறு மொழிகள் பேசப்பட்டன. காரணம் வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டிலேருந்து வர வணிகர்கள் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து தங்கி இங்கே அந்த அவங்களுடைய பொருட்களை வந்து பார்த்தோன்னா இறக்குமதி செய்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்தோன்னாக்கா இங்கேருந்து ஏற்றிக்கிட்டு போவாங்க. குறைஞ்சது அப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்க பொருட்களை இறக்கி திரும்ப ஏற்றுறதுக்கு குறைஞ்சது ஒரு 15 நாட்களுக்கு மேலே ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே தங்கியிருக்கும்போது இங்கே உள்ள மொழிகளை வந்து பார்த்தோன்னாக்கா அவங்க பேச கற்றுக்கிட்டாங்க. அதே போல் அவங்களுடைய மொழியை நம்ம உள்ள மக்கள் வந்து பார்த்தோன்னாக்கா பேச கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து பார்த்தோன்னா பல விதமான மொழிகளை வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா
பூம்புகார் நகரத்து வணிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மைக்கும் நாணயத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பெற்றவர்களாக விளங்கினா சொல்கிறாங்க. அதாவது இங்கே உள்ளவங்களை வந்து பொய் பேசுறது சொல்கிறது நேர்மறையான ஒரு எண்ணங்கள் உள்ளவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மிக சரியான விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா விற்ப விற்றனு சொல்கிறாங்க. கூடுதலான விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா விற்பது தவறான செயலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கருதியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு பொருளையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலான விலைக்கு வந்து விற்கக்கூடாதுன்றதுல அவங்க என்ன சொல்லிட்டுன்னா நேர்மையாக இருந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி வித்தாக்காத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான செயலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கருதியிருக்காங்க. இதெல்லாம் எந்த எந்த நூலில் சொல்லியிருக்குன்னு பார்த்தாக்கா பட்டினப்பாளையம் என்ற நூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கு. இப்போ பட்டினப்பாளையம்னு சொல்லும்போது பட்டினப்பாளையம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடியலூர் உரித்திரன் கண்ணனார். அவருடைய காலம் வந்து பார்க்கும்போது பொது ஆண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து நாம் புகார் நகரத்தின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து இப்போ இறக்குமதியை பற்றி பார்ப்போமே. அதாவது கடல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டிருக்காங்க. கரும்பிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்டிருக்காங்க. அதுபோல் வடமலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தங்க இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அது என்ன பற்றியானு கேட்டாக்கா மெருகூட்டப்பட்டு திருமூனா பற்றியானு கேட்டாக்கா அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அதாவது கடல் வழின்னு சொன்னால் குதிரையும் கரும்பிலக்குன்னு சொன்னாக்கா தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டது. தங்கன்னு சொல்லும்போது அதாவது வடமலையிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் தங்கம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெருகூட்டப்பட்டு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. அதே போல் இப்போ நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்தனமும் தென்கடல் பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா முத்தும் கிழக்கு பகுதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவளமும் ஈயத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. அப்போ இறக்குமதி செய்யப்பட்ட சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொருட்கள் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொன்னாக்கா சந்தனம்னு நீங்கள் சொல்லணும். தென்கடல் பகுதின்னு சொல்லும்போது நம்ம முத்துன்னு சொல்லணும். கிழக்கு பகுதியில்னு சொல்லும்போது கிழக்கு பகுதியிலிருந்து அப்படின்னு சொல்லும்போது பவளமும். அதாவது இப்போ நீங்கள் முத்துன்னு சொல்லும்போது இந்திய பெருங்கடல் பகுதி தான் நீங்கள் குறிக்கணும். ஏன்னா தென்கடல் பகுதின்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்போ இந்திய பெருங்கடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென்கடல் பகுதி. அப்போ முத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிழக்கு பகுதி, அதாவது கிழக்கு பகுதின்னு சொல்லும்போது வங்காள விரிகுடா. கிழக்கு பகுதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவளமும் ஈயத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆகின அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே போல் இந்த பூம்புகார் நகரம் இருக்கு இல்லையா, இது மற்ற நகரங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறுபட்ட, அதாவது கட்டமைக்கப்பட்டிருந்தது வேறுபட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. அதுபோல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கப்பல், அதாவது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான கப்பல் கட்டும் தளம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமைந்திருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோலவே செப்பனிடம் தளம், அதாவது கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பழுதாயிடுச்சுனாக்கா அதை சரி பண்ணக்கூடிய தளமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருந்ததாக கூறப்படுது. இந்த புகார் நகரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுனாக்கா சிலப்பதிகாரம் பட்டினப்பாளை இந்த சங்கலைக்கு நூல் நம்ம படிக்கிறது மூலிமா இந்த புகார் நகரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மதுரையை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம், அதாவது சங்கம் நம்ம உச்சங்கம் சொல்லுவோம் இல்லையா, முதற் தலைச்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சொல்லுவோம் இல்லையா, இது நம்ம போன டாப்பிக்கான பண்டை தமிழகத்தில் நம்ம பார்த்துருந்தோம். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயரும் இந்த மதுரைக்கு உண்டு. இதன் மூலம் மதுரையின் தொன்மையை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ அடுத்து பண்டைய காலத்தில் மதுரை ஆட்சி பண்ண அரசர்கள் யாருன்னு பார்க்கும்போது பாண்டியர்களும் சோழர்களும் அவங்களை தொடர்ந்து வந்து பார்த்தாங்க, கலைப்பிரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுபோல் இடைக்காலத்தில் ஆட்சி பண்ண அரசர்கள் யாருன்னு பார்க்கும்போது பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவங்களை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதன் விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்பாட்டு கலப்பு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வணிகம் வந்து சேர்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ இதுக்கான சான்றுகள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா மதுரை அருகில் உள்ள அந்த கீழடி பகுதியில் வந்து நடத்தப்பட்ட அகழ்வாய்வு மூலமாக தான் பார்த்தாக்கா இதுக்கான சான்றுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ மதுரை நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, தூங்கா நகரம் சொல்லுவோம் இல்லையா. ஓகே, இப்போ தூங்கா நகரம்னாக்கா அது எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னு பார்ப்போவாங்க. இப்போ நாலாங்காடி அல்லாங்காடின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான அங்காடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில், அதாவது பண்டைய காலத்தில் இருந்திருக்கு. இதில் நாலாங்காடின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பகல் பொழுது பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கக்கூடிய ஒரு அங்காடியும், அல்லாங்காடி என்பது வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய ஒரு அங்காடியுமாக செயல்பட்டிருக்கு. அதாவது பகல் இரவு ரெண்டு வரையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் எப்போதுமே திறந்திருக்கும். மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமக்கு தேவையான பண்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க.
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள ஒரு நகரமாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரை விளங்கியிருக்கு. இதனால தான் இதை நம்ம தூங்கா நகரம்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பிற நாட்டு நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் அச்சடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கே கிடைச்ச ஒரு புகழின் அதாவது மதுரையின் புகழுக்கு கிடைச்ச ஒரு சான்றாகவே இது கருதப்படுது. அப்போ பிற நாட்டு நாணயங்கள் அடி அச்சடிக்கப்பட்ட அதாவது பண்டைய காலத்தில் பிற நாட்டு நாணயங்கள் அச்சடிக்கப்பட்ட நகரம் எதுன்னு கேட்டாக்கா மதுரை தான். அதுக்கு மதுரைன்னு தான் சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகசனிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய அதாவது தன்னுடைய குறிப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதுரையை பற்றின சில தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டிருக்கதாக சொல்லப்படுது. அதுபோலவே மௌரி வம்ச அரசனான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய நூலான அதாவது அர்த்த சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதுரையை பற்றின சில தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டிருக்காரு. இப்போ பண்டைய காலத்தில் மதுரை எந்த அளவுக்கு சிறப்புட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுனாக்கா அதாவது மதுரை சுற்றில வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போதைய காலகட்டத்தில் அகழிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த அகழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யானைகள் செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்ம காஞ்சிபுரத்தை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காஞ்சி, அது வந்து அது கல்வி கற்கும் இடத்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பள்ளின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதல்ல பள்ளிகள் அமைக்கப்பட்ட இடம் எதுன்னு பார்க்கும்போது காஞ்சிபுரம் தான். இந்த காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏராளமான பள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அங்கே இருந்திருக்கு. அதுபோல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சமணர்கள் அமைத்த பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா சமண மாணவர்களும் புத்த விகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்த மாணவர்களும் பயின்றதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா நாளந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பயின்ற சீன வரலாற்று ஆசிரியரான இவான் சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய கூடுதல் படிப்புக்காக காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருகை புரிந்திருக்காரு. அதுபோல் நகரங்களில் சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா கூறுறாரு. அதாவது நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசர் சொல்லியிருக்காரு. அதே போலவே கல்வியில் கரை அதாவது கரை இல்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கல்வியில் கரை இல்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நாயன்மார்களின் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சியை பற்றி சொல்லியிருக்காரு. அதுபோல் புத்தகயா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித்தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமும் ஒன்று சொல்லிட்டு சீன வரலாற்று ஆசிரியரான யுவான் சம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாரு. ஓகே, இப்போ அடுத்து தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சியும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தருமர் போன்ற சான்றோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சியில் பிறந்து வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பாருங்கள், திரும்பவும், அதாவது தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து அதாவது காஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இங்கே உள்ள கைலாசநாதர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற கோயில் சொல்லப்படுது. இந்த கோயிலை யார் கட்டினாங்கன்னு பார்த்தாக்கா பிற்கால பல்லவ மன்னன் அதாவது நரசிம்மன் தான் வந்து ராஜசிம்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பார். இப்போ நம்ம மூணு நகரங்களை பார்த்தோம். அதாவது காஞ்சி, சாரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகரத்தை பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை நகரத்தை பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி நகரத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புகார் நகரம் சொல்லும்போது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு துறைமுக நகரம். மதுரை என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வணிக நகரம். காஞ்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி நகரம். இப்படிலாம் சொல்லிட்டு இந்த மூணு நகரத்துக்கும் பேர் இருக்குது. சப்போஸ் கல்வி நகரம் சொன்னால் நம்ம காஞ்சி சொல்லணும், வணிக நகரம் சொன்னாக்கா மதுரை நகரத்தை சொல்லணும், துறைமுக நகரம் சொன்னாக்கா நம்ம புகார் நகரத்தை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து அதாவது பல்லவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடைவரை கோயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டியிருக்காங்க. அப்போ முதல் முதல்ல அதாவது பண்டைய காலத்தில் குடைவரை கோயில்கள் வந்து யாருடைய காலத்தில் கட்டப்பட்டதுன்னு கேட்டாக்கா நம்ம பல்லவருடைய காலத்தில் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அதுபோல் பௌத்த துறவியான மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய இறுதி காலத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த காஞ்சிபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கழிச்சிருக்காங்க. இப்போ அதுபோல் காஞ்சி நகரை சுற்றியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கும் மேற்பட்ட ஏரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்டியிருக்காங்க. வெட்டி நீர்த்தேக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஏரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்வாயுடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இணைக்கப்பட்டிருந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் மேலாண்மைக்கு ஒரு சிறந்த சான்றுன்னு சொன்னாக்கா சான்றுடைய நகரம் எதுன்னு சொன்னாக்கா காஞ்சிபுரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இன்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்பட்டுருக்கு. இப்போ தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு ஒரு சான்றுன்னு சொன்னாக்கா சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணையும் காஞ்சிபுரத்தை சுற்றியும் உள்ள அந்த ஏரிகளும் மற்றும் கால்வாய்களுமே ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நான்கு அரசுகளை பற்றி பார்த்தோம். அதாவது நான்கு அரசுகள் ஆண்ட பகுதியை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதை போல் இப்போ அந்த அரசர்களுடைய அந்த பகுதி வந்து என்ன சிறப்பு பெயரால் அழைக்கப்படுதுன்னு பார்க்கலாம். அதாவது சோழ நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோறுடைத்து, பாண்டிய நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்துடைத்து, சேர நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேழமுடைத்து,
தொண்டை நாடு என்பது வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சோறு உடைத்தனாக்கா சோழ நாடு, முத்து உடைத்தனா பாண்டிய நாடு, வேழம் உடைத்ததுனா சேர நாடு, சான்றோர் உடைத்தனாக்கா தொண்டை நாடு. தொண்டை நாடு என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லவர்களுடைய நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டை நாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அதாவது நம்ம இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடான பல்லவ நாடு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதில் இப்போ சேர நாடு எந்தெந்த பகுதியில் வருதுன்னு இந்த ஒவ்வொரு நாடும் எந்தெந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருதுன்னு பார்ப்போம். இப்போ சேர நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்தில் உள்ள பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர நாட்டுக்குள்ளே வரும் நமக்கு. அதுபோல் சோழ நாடு சொல்லும்போது சோழ நாடு எந்தெந்த பகுதின்னு பார்த்தாக்கா தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இந்த மாவட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோழ நாட்டில் வருது. அதுபோல் பாண்டிய நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிய நாட்டில் வருது. இப்போ தொண்டை நாடுன்னு சொல்லும் போது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரத்தின் வடப்பகுதி அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அந்த வடக்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்டை நாட்டுக்குள்ளே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய கண்டினியூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா பண்ணிவிடுங்க, பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் அடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.